السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய மார்க்க விளக்க வகுப்பிலே இலட்சிய வாழ்வின் அடிப்படைகளும் அதை திசை திருப்பக்கூடிய காரணிகளும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில பொதுவான நாம் ஏற்கனவே கேட்டு படித்த விஷயங்களை ஒரு ஞாபகமூட்டல் என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இலட்சிய வாழ்வின் அடிப்படைகளும் அதை திசை திருப்பக்கூடிய அம்சங்களும் என்கின்ற ஒரு தலைப்பு அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதாவது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவே மனிதனை இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்கின்ற அமைப்பில் ஏனைய கால்நடைகளை போன்று உயிரினங்களைப் போன்று மனிதனை அல்லாஹு தாலா படைக்கவில்லை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்ற பொழுது ஆதம் நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு ரபுல் ஆலமீன் படைத்த அந்த ஆரம்பத்திலேயே ஜின்களுக்கு முன்னால் அதாவது சைத்தான்களுக்கு முன்னால் மலக்குமார்களுக்கு முன்னால் இந்த மனித சமுதாயத்தை ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறார் கௌரவப்படுத்தினான் அந்த கௌரவப்படுத்துவதற்குரிய விஷயத்தை அல்லாஹூ தாலா சொல்லுகிற நேரத்தில் அவர்களை நாம் தரையிலும் கடலிலும் சுமந்தோம் என்று அல்லாஹு தாலா அவர்களை நாம் கரையிலும் கடலிலும் என்ன செய்தோம் சுமந்தோம் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கான ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தார் இதற்கு எதிராக சைத்தான் இட்ட சப்தான் என்னும் அஜ்மாயின் நாம் அவர்கள் அனைவரையும் என்ன செய்வேன் வலிதவர செய்வேன் அப்படி என்று செய்தான் இறைவனிடத்திலே சவால் விட்டு இறைவனிடத்திலே சந்தர்ப்பம் கேட்கிறான் இலாயோ மில்கியாமா மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் சொல்லி அவகாசம் கொடுத்துவிட்டு அல்லாஹு தாலா மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக அவன் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் நான் நீ அவர்களை வலிதவரச் செய்வா என்று சொன்னால் அவர்களை அதாவது நரகின் பால் அழைப்பா என்றால் நான் அவர்களது பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் அடுத்த இதை என்ன செஞ்சா சொன்ன அவர்கள் உனக்கு வழிபட்டு நான் எச்சரித்த பின்னாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு உண்ட பின்னால வருவாங்களாக இருந்தால் திருப்பி அவர்கள் என் பக்கம் மீண்டால் நான் மன்னிப்பதற்கு என்ன செய்கிறேன் தயாராக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி தாலா மன்னிப்பிட வாசல் என்ன செய்யறார் திறக்கின்றான் எனவே அல்லாஹு ரபுல் ஆலமின் மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பில்தான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் ஆனால் மனிதன் முதலாவதை செய்தது சைத்தானுக்கு ஆதரவான செயல்பாடு தான் இவ்வளவு அல்லாஹுத்தாலா கொடுத்த பின்னாலும் மனிதன் முதலாவது செய்தது சைத்தானுக்கு ஆதரவான அந்த செயல்பாடு தாலா எப்படி சைத்தான் வாக்களித்தான் இறைவனிடத்தில் சவால் விட்டானோ அதுபோல மனித சமுதாயத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே எடுத்து கேவலப்படுத்தி இந்த உலகத்துக்கு இறக்கினான் அதுக்கு அடுத்ததாக தாலா கொடுத்த வாக்கு என்ன இடத்துல நான் மன்னிப்பேன் என்று அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்தான் ஆதமையும் ஹவ்வாவையும் மன்னித்து இந்த உலகத்திலே வாழ வைத்தான் அதற்கு பின்னால் இந்த சமுதாயம் சைத்தானுடைய அந்த தவறின் பின்னால் அதாவது கெட்டுப்போய் விடக்கூடாது அதாவது மன்னிப்பு கேட்டு வர வேண்டும் என்றால் என்ன தேவை அதை பற்றிய அறிவு தேவை அது பிழை என்று சொல்ற நபர்கள் தேவை அதனால அல்லாஹு சமுதாயத்திலும் தூதரை நாம் என்ன செய்தோம் அனுப்பினோம் எந்த தூதரை அனுப்பினாலும் அந்த தூதருடைய அந்த சமுதாயத்துடைய பேசும் மொழியிலேயே நாம் என்ன செய்தோம் அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹூத்தாலா அனுப்புறான் அனுப்பி வேதங்களை கொடுத்து அவங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்லி அந்த சமுதாயம் ஆரம்பமாக இந்த 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 மனிதர் எம்மை கண்ணியப்படுத்தத்தான் வந்திருக்கிறார்க்கு தெரியாம அந்த சமுதாயமே அவரை எதிர்த்து ஒரு நபி ஒரு சமுதாயத்துல வந்தால் அது கண்ணியம் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த நபியையே என்ன செய்யறாங்க அவரை அடிச்சு அவரை ஓட விட்டு ஊற விரட்டி அதுக்கு பின்னால கடைசியில தான் என்ன செய்தார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தாலா மன்னிக்கிறான் இப்படி அல்லாஹூத்தாலா தூதர்களை எல்லாம் அனுப்புறான் அனுப்புற நேரத்துல அதுக்கும் ஆயிரம் கேள்வி என்ன செய்தார்கள் கேட்டார்கள் அற்புதத்தக்க வானத்துல இந்த அதை இறக்கு இதே இறக்குன்னெல்லாம் கேட்டார்கள் இப்படி கடைசியாக இறுதி தூதரை அனுப்புகிற நேரத்தில் அல்லாஹாலா சொல்கிறூன் ஆரம்பமாக இருந்த மக்கள் நாம் கொடுத்த அத்தாட்சிகளை பொய்படுத்தியதுனால நாங்க அத்தாட்சியை என்ன செய்வதில்லை இறக்குவதில்லை அத்தாட்சியா இறக்குறதில்லை அப்படின்னு அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் நான் ஏன் ஒரு இதாக சொல்கிறேன் என்றால் இங்கே ஒரு பெரிய போராட்டம் சைத்தானுக்கும் இறைவனது படையினருக்கும் இடையில என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது ஜுந்துல்லா அல்லாஹ்வுடைய அணியினருக்கும் சைத்தானுடைய அணியினருக்கும் என்ன இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா சொல்றா அலா இன் ஹஸ்பி ஹுமுல் முஃப்லிஹூன் அல்லாவுடைய அணியினர் தான் என்ன செய்வார்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தாலா சொல்றான் ஆனா சைத்தான் நீங்க நினைக்கிறீர்களா அமைதியாக இருந்து விடுவான் என்று சொல்லி இல்ல அவனுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ எல்லா வழிமுறைகள் மூலமும் இந்த அதிகமான சமுதாயத்தினரை வள்ளிகெடுப்பதை ஒரு இலட்சியமாக வைத்து நிச்சயமாக சைத்தான் என்ன செய்வார் செயல்படுவான் அந்த செயல்பாடு காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த அதாவது மனிதனை கேவலப்படுத்துகின்ற மனித நல்ல முறையில் வேண்டும் முஸ்லிம்களே அல்ல சைத்தான் அளித்த வாக்கு வந்து முஸ்லிம்களே அல்ல மனித சமுதாயத்தையே கேவலப்படுத்த வேண்டும் என்றதான் மனித சமுதாயத்தையே கேவலப்படுத்த வேண்டும் என்றதான் எனவே அவன் வெறுமனே ஒத்தனை வழிகெடுக்க செய்துவிட்டு குஃபுர்ல ஈடுபடுத்தி விட்டு விட மாட்டான் ஒத்த இணை வைத்து சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணும் சைதா இல்ல அடுத்த என்ன செய்வான் அவனுடைய ஆடைகளை களைய வைப்பான் அல்லாஹால சொல்லி காட்டுறான் உங்களிடமிருந்து உங்கள் ஆடைகளை களைய வைத்த என்று சொல்லி சைதான் சொல்ற நேரத்துல சொல்றான் உச்சகட்ட கேவலம் எது நிர்வாணமா போறதை மனித உரிமை என்று பேசுறதுக்கு கொண்டு வருவான் உச்சகட்டமா எங்க கொண்டு வைப்பான் இணை வைத்த இணை வைத்த பின்னால அதோட விட்டுவாண்டா பரவாயில்லை நல்ல இணை வைத்துக்கிட்டு சிலைகள் எல்லாம் அதிகமாக அதெல்லாம் அவனுக்கு அதில் அடுத்தது கேவலப்படுத்தணும் என்ன கேவலப்படுத்தணும் இறைவன் எப்படி எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதை வைத்து என்ன செய்வன் கேவலப்படுத்த வேண்டும் இடத்துக்கு வருவான் அதனால கடைசியாக எங்க கொண்டு போய் நிப்பான்னா நீங்க பாருங்க இணை வைப்புக்கு அடுத்ததாக மனித உரிமை அப்படி அப்படின்னு போய் இறுதி எல்லாம் எது நிப்பான்னு சொன்னா நிர்வாணமாக நிற்கின்ற அளவுல ஆணுமானும் திருமணம் முடிக்கின்ற அளவுல பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கின்ற அளவுல அதை நாகரிகமாக சொல்லுகின்ற அளவுல போய் என்ன செய்யும் இந்த அழகாகவும் காட்டுவான் அதை வந்து ஒரு அழகான ஒரு நிலையாகவும் காட்டுவான் காட்டுறது மட்டுமல்ல அவன் வெற்றி எப்படி அடைவாண்டா ஒரு காலம் வரும் எண்பது சதவீதம் இந்த கேவலம் எல்லாம் நாகரிகமா மாறும் அந்த நேரத்தில் நாகரிகமா கொஞ்சம் பேர் இருப்பாங்களே அவங்கள பார்த்து எல்லாம் பிற்போக்கான மக்கள் என்ன பின்தங்கிய மக்கள் ஒரு 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 முற்போக்கு சிந்தனை இல்லாத மக்கள் அப்படி என்று சொல்ற நேரத்தில் நியாயமான அறிவும் தடமாடக்கூடிய இடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் மாறுவோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப ரசூல்லாஹி சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு தஜ்ஜாலுடைய ஃபித்தனாவை பற்றி சொன்னார்கள் இந்த இடத்துல நான் சொல்வது அடிப்படைகள் தஜ்ஜாலுடைய ஒரு ஃபித்தனாவை பற்றி சொன்னார்கள் ஒரு மனிதன் தஜ்ஜாலிடத்தில் போவா நான் ஒரு நாள் இந்த தஜ்ஜாலால் என்ன செய்ய மாட்டேன் வலித வர மாட்டேன் நம்பிக்கையில தான் போவான் ஆனா கடைசியில குஃபு செஞ்சுட்டு தான் என்ன செய்வான் வருவான் சுர்சல அரசுல சொன்னார்கள் உங்களுக்கு எவர் எவருக்கெல்லாம் தஜ்ஜாலை அணுகாமல் இருக்க முடியுமோ தூரமா இருங்க நாங்கள என்ன காரணம் ஷைத்தான் கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய மிக பலமான டூல் தான் யாரு அதாவது தஜ்ஜா கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய மிக பலமான மிக ஸ்ட்ராங் ஆனால் அதாவது அல்லாஹ் என்ற இடத்துக்கு வார அளவுல அவனுடைய செயல்பாடுகளை சைத்தான செய்ய முழு சப்போர்ட் பண்ணுவான் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் காஃபிராகி விட்டதனால் சைத்தான் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்க கூடாது அவன் பெருமை பிடித்தவன் அவன் பெருமை உள்ளவன் அல்லாஹு தாலா சொல்றான் சாதாரணமாக இறைவனுடைய சன்னிதானத்தில் சுஜூது செய்ய சொன்னதுக்கு என்ன செஞ்சா நான் எப்படி இந்த மண்ணால படைத்தவனுக்கு நெருப்பால படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூது செய்வேன் கேட்டவன் சேவை செய்வானா சேவை செய்ய மாட்டான் லேசில அவன் வந்து என்ன செய்ய மாட்டான் நெருங்கி வர மாட்டான் ஆக பெரிய கேவலத்தை அடைந்து அவன் கடைசி நேரத்தில் செய்யற வேலை தான் என்ற ஒரு மனிதனுக்கு அவனது முழு பலத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்வான் பார்க்குறோம் எனவே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க போராட்டத்தை இப்படி பார்ப்பதற்கு ஈமான் வேணும் எப்படி பார்ப்பதற்கு இதுதான் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பதை நான் சொன்ன இந்த பார்வையில பார்ப்பதற்கு எது தேவை மார்க்க அறிவு தேவை இல்லைன்னா இந்த பார்வையில என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பது சைத்தான் மனிதனை வழிகடுத்து கேவலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சைத்தானிய லட்சியப் போராட்டத்திற்கும் அவனது பாவங்களை மன்னித்து அவனை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற இறை லட்சியப் போராட்டத்துக்கும் இடையிலான ஒரு சோதனை அல்லாஹுர புள்ளாலும் மீன் என்ன சொல்கிறான்னா இதில் எனது அதிகாரத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன் தலையிட மாட்டேன் உங்களுக்குரிய சுதந்திர ஃபமன் ஷா அஃல் ஃபமன் ஷா ஃபல் எஃப் ஃபோர் விரும்பினவர் இமான் கொள்ளலாம் விரும்பினோ நிராகரிக்கலாம் அதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கிறேன் வேதத்தை இறக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு வாழ்க்கை நடைமுறைப்படத்தை காட்டி ஒரு வழிகாட்டல வைத்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் ஆஜராகி மனிதனை தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த பயணத்தில் பயணத்தில் யார் எப்படி எப்படி எல்லாம் வழி தவறலாம் என்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது சைதான் அனுபவப்பட்ட ஒரு முறைமையை யூஸ் பண்ணுவான்னு அர்த்தம் இல்ல புதிய ஒரு முறையை என்ன செய்வான் ஒரு பெரும்பாலானவர்கள் அதை அடிபட்டு போறதுக்காக புதிய முறை என்ன செய்யும் அதாவது மனிதர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியை சரியாக அறியவில்லை என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா சிலர் என்ன கேட்கிறாங்க சொன்னால் சைத்தானுக்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது ஒரு அதாவது வான வான இல்லைகளுக்கு போய் வருவதற்கான ஆற்றல் இருக்குது ஒரு சேரை இப்படி கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னால் கொண்டு போய் வைப்பதற்கு ஆற்றல் இருக்கேன்டா நல்லவர்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சிட வேண்டியது தானே இவ்வளவு ஆற்றல் உள்ளவன் தானே சைதான் அப்ப இப்போ உலகத்தில் மிகப்பெரிய மார்க் அறிஞர் எல்லாரையும் போட்டுட்டா முடிஞ்சுதானே என்றான் இதே விளங்குது சைத்தான பற்றி அறிவு இன்னும் என்ன செய்யல மனிதர்களுக்கு குறைவு அவர்கள் இஸ்லாத்தை படிக்க படிக்கத்தான் அதிகமாம் நினைக்கிறேன் இவன் இவ்வா இவன மாதிரியா யோசிக்கிறது சைத்தானை பொறுத்தவரைக்கும் உங்களை கொண்டுட்டா நீங்கள் சஹிதாயி சொர்க்கம் போயிடுவீங்க விளங்கிட்டா உங்களை எங்கேயாவது இடத்துல வந்து கொண்டுட்டான் வைங்களேன் கொள்றதுக்கான உதவியை செஞ்சுட்டான் வைங்களேன் நீங்க அடுத்த என்ன சொருக்கம் போற அவனுக்கு நீங்க மௌத்தாகணும் சொருக்கம் போக மட்டும் லட்சியம் இல்லை நீங்க நரகம் போகணும்னு லட்சியம் அப்ப கொள்ளுவானா அழிப்பானா அழிக்க மாட்டான் இயன்ற அளவுக்கு உங்களை கால கையை உடச்சி தாயத்தை தட்டு கட்ட வைப்பான் அவ்வளவுதான் இது வேணுமெண்டா செய்வானே தவிர எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அந்த அறிஞரை என்ன செய்வான்டா இயன்ற அளவுக்கு அவனை அறிஞரை கெடுக்க மாட்டேன் பார்ப்பான் அவனை கெடுத்துட்டா பின்னால் ஒரு பத்து லட்சம் பேர் காணாம போயிருவானா இல்லையா அதுக்கான முயற்சி எடுப்பானே தவிர அவரை கொண்டு அவரை ஷஹீதாக்கி சொர்க்கத்தில் உச்சகட்டத்தை கொண்டு வைப்பானா இவங்க ட்ரை பண்ற சைத்தான் இப்படி ஏன் யோசிக்க அமைக்கிறான்னு இவங்க சைத்தா மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க விளங்கிட்டா வருது இல்ல சைத்தான் அப்படி யோசனையில் உள்ளவன் அல்ல அப்படின்றா நபிமார்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான் அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருப்பான் அந்த மாதிரி எதுவும் என்ன செய்யல வரல வள்ளி தவற செய்ய முடியுமா அல்லாஹால நபிமார்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததா சொல்றான் எது நபிமார்கள்ட்ட இந்த சைத்தா என்ன எடுக்க பார்த்தான்னா அவங்களுக்கு இறங்குற வகை இருக்குது அதில் நிறைய மறைவான விஷயம் இருக்கும் இதை ரசூல்லாங்க சொல்ல முந்தி கொஞ்சத்தை எடுத்து இவன் நேரத்தோட சொல்லலாமான்னு தான் ட்ரை பண்ணானே தவிர அதுக்காக வேண்டி மலக்குமார்கள் எல்லாம் என்ன செஞ்சான் வைத்தான் ஏன்னா மனசு மனித மனது அதுக்குள்ள போய் ஏதாவது குழப்பங்கள் விளைவிக்க கூட என்பதற்காக அல்லாஹு தாலா செய்தான் பாதுகாப்பு செய்தான்றதை பார்க்கணும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஷைத்தானிய மற்றும் மனிதனுக்கு எதிரான இந்த வளமான இந்த போராட்டத்தில் நாளை மறுமையில ஷைத்தானுக்கு ஒரு தனி ஸ்பீச்சை வைக்கின்றான்லாம் சொல்றானா இல்லையா நரகத்துல எல்லாரும் போடுபட்டவரும் அவன் ஒரு ஸ்பீச் பண்ணுவான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான் அது பெரிய அல்லாஹ் குரான் சொல்லி என்ன சொல்லுவான்னு என்ன செய்யறான் உலகத்துல எதிர்காலத்தில் ஒரு பட்டியலை அல்லாஹூத்தாலா சைத்தானுக்கு தேவை வேறு யாருக்கு என்ன செய்யல சொல்லி காட்டல ஈசால விசாரணையை சொல்லி காட்டுறான் ஆனா சைத்தான்ட டோட்டல் எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் இப்படி இருந்தும் கூட இந்த போராட்டத்தில் நிறைய நாங்கள் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல நான் சொல்ல வருகின்ற விஷயம் நாங்கள் மனித வாழ்க்கையில் இஸ்லாமிய அந்த அடிப்படை நெறிகளை விட்டு நம்ம கூடாது தான் இதை சொல்ல இந்த எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி இந்த ஒரு போராட்டத்தை என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் இது ஒரு பகுதி இன்னொரு வகையில் நீங்கள் அந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய இலட்சிய பயணத்தில் உள்ள இளைஞர்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா அடிக்கடி சொல்லக்கூடிய உங்களுக்கு எதிரி அதுவா அவனை எதிரியாகவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தானே இது நிறைய பேர் விளங்கல எதிரிகளாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் தவறு செய்ய போற நேரத்தில் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும் தைரியமா செய் நீ அகப்படவே மாட்டாய் அது பேங்க் கொள்ளையாக இருந்தாலும் சரி விளங்கிட்டா கொலையாக இருந்தாலும் சரி மானக்கேடான பாவமாக இருந்தாலும் சரி இந்த ஆலோசனை எல்லாருக்கும் வரும் தைரியமா இறங்கிக்கிறாய் இது யார் சொல்றது சந்தேகம் இல்லாம எதிரியாகவே நம்பாது நம்ம ஃப்ரெண்ட் அவன் சொல்றான்டா சரியா தான் அகப்பட்டு மானம் மரியாதை தண்டனை ஜெயிலு எல்லாம் போயிடுறது நடக்குமா இல்லையா இந்த உலகத்துல ஆயிரம் இடங்கள் என்ன செய்யுது நடக்குது அவன் சொல்ற ஆலோசனை அப்படியே ஏற்றுக்கொள்வது இது மனிதனுக்கு உண்டு அன்புள்ள சகோதரர்களே இந்த எப்படி கிறிஸ்தவ உலகத்தை சின்னா பின்னமாக்கி துண்டாக்கி முடிச்சுட்டாங்களோ ய்ய் கிறிஸ்தவம்ன்றது ஒரு பலமாக இல்லை உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமே இருநூத்தி சட்சம் கோடி பேர் உலகத்துல இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் சில பொழுதுகள்ல உங்களோட மதத்தை மட்டும் என்று குமெண்ட் அடித்தாலும் அந்த மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்க அதாவது எண்ணிக்கையில் அதிகமாக ஆனா கிறிஸ்தவம் இல்லைங்க கிறிஸ்தவம் அட்லீஸ்ட் நான் சொல்லாங்கிற காலத்துல இருந்த அளவுக்கு கூட என்ன அந்த பலம் இல்லை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறீங்க ஆனா அது இல்ல இன்றைக்கு உங்களும் வேத நூல் என்று வேத நூட்கள் அப்படித்தான் சொல்றாங்க அது வேத நூட்கள் என்றாங்க அகமடியார் சொல்றாரு அது வந்து நூல் அல்ல லைப்ரரி எது பைபிள் என்றது ஒரு லைப்ரரி அவ்வளோ இருக்குது அதில் அறுபது எழுவது என்னது அறுபது எழுவது மொழிபெயர்ப்பு கடையிலான வித்தியாசங்கள் அது மட்டும் மட்டுமல்ல அவருடைய மூல பிரதிகள் மூலமாக அவர்கள் கருதக்கூடிய பிரதிகள் உள்ள ஆயிரம் வித்தியாசங்கள் எனவே ஒரு லைப்ரரி அப்படி என்று சொல்றோம் இது எழிவுக்கு சொல்லல உண்மை இதுதான் உண்மை நம்ம அதாவது இயேசுவின் வரலாறுன்னு பேசினோம் அதுக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எழுதுறாரு என்னென்னா அதாவது பைபிள்ல இருந்து மேரி என்ற சூரத்தை எடுத்துட்டாங்களாம் நாங்க என்ன சொன்னோம்னா மரியம் என்ற சூரத்தை குருவான் என்ன செய்து சொல்லுது இது வர வேண்டியது எங்க பைபிள் வரணும் எப்படி ஒரு சூரா குருவான் மரியம் அலேஸ்லாத்துல அப்படி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் சொல்லுது ஆனா வர வேண்டியது வந்து அங்க அதை ஃபுல்லா எடுத்துட்டாங்களாம் அப்ப இது வந்து ஒரு பலகீனமான வாதம் ஆனா அறிவுபூர்வமா என்ன செய்யறாங்க அதை வைக்கிறார்கள் இப்போ இங்கே சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அதை கிறிஸ்து உலகத்தை எப்படி சின்ன பின்னமாக்கி எப்படி வந்து அதாவது ஒரு இடத்துக்கு அதாவது கத்தோலிக்ஸ் என்று மாற்றி அதுக்கு ஒரு போப்பாண்டவரை வைத்து அவரை வச்சு தான் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி எல்லா நிலைமையும் கொண்டு வந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை கிட்டத்தட்ட அழிச்சுக்குன்னு வந்துட்டாங்க எங்க பார்த்தாலும் தான் கபர்கள் தான் இதுதான் இருந்தது இங்கே இஸ்லாமிய சமுதாயம் திருப்பி எழும்ப முடியாத அளவுக்கு உஸ்மானிய கலாபத்தொன்று இருந்துச்சு இந்த உஸ்மானிய வந்து நல்ல அதாவது எழுச்சி என்ற பகுதியில் ஒரு பகுதி செய்தாலும் அடுத்த பகுதியில் செஞ்ச வேலை என்ன கபு கட்டினது தர்கா கட்டினது ஹனபி பரத்தினது நல்லா உலகத்துல மிக கூடுதலாக உள்ள ஹனபி மத இரண்டாவது சரியா அப்போ வேலையும் கபரு கட்டுற வேலையும் என்னது கச்சிதமா செஞ்சாங்க மக்கா சவுதியா ஹிஜாஸ் இருந்தது எட்டி எப்ப எப்படி சொன்னால் இந்த மக்கா மதினால யாராவது சண்டை பிடிச்சா மட்டும்தான் மத்த டைம்ல இந்த பாலை வந்து ஈத்த பழத்துக்கு ஒட்டதுக்கு நம்ம சண்டை பிடிக்கணும் என்ன செஞ்சிருது போயிடுறது இப்படி கடைசி நிலைமை என்று சொல்ற அளவுக்கு தான் அவங்க நினைச்சிருந்தாங்க ஆனா இந்த மார்க்கம் உண்மை என்பதை ஹிஸ்டரியை படிக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் வரலாற்றை படிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளலாம் இப்படியே வந்து இது வந்து நாங்க சொல் இப்ப சொல்லக்கூடிய இந்த செய்தியை வெளியிருந்து பாக்குறவங்க கூட நம்ம சமுதாயத்துல அடுத்த குடும்பம் இதை அது ஒரு பக்தியில பேசுறேன்னு சொல்லுவாங்க அடுத்த சொல்ல போற செய்தியை இப்படி ஆகிட்டா இப்படி இருக்கிற டைம்ல தான் ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முந்தி ஆங்காங்கே குரான் சுண்ணா இருந்தது ஆனா முகமது அப்துல் வஹாப் என்றவரை என்னது ஒரு பாலைவனத்தில் அல்லாஹு தால என்ன செஞ்சான் தோன்ற வைத்தான் அப்படி நாங்கள் நம்புகிறோம் முறை தோன்ற வைத்து இங்க வந்து ஆட்சி எல்லாம் மாறிக்கொண்டு வருது ஒவ்வொரு ஏரியாவாக ஆட்சி பிடிப்பட்டு 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 சவுதி ஆண்ட அளவுக்கு வருது அப்பையும் உஸ்மானியா கலாபத்தும் பார்க்கல நாங்க அங்கே இடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷும் பார்க்கல ஒன்னும் பார்க்கல ஏன் பார்க்கல இது பார்த்து தான் என்ன செய்ய இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பிரயோசனம் இல்லது இந்த பாலைவனத்தை கட்டி ஆகணுமா சொல்லி இதுல ஒரு கோடி பேர் அப்ப இருந்தாங்க இப்ப ரெண்டு கோடி இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இந்த குரூப் வச்சு என்ன செய்ய ஏதாவது வளம் இருந்தா பரவாயில்ல ஏதாவது கருவாய் ஏலம் அப்படி இருந்த ஏத்துறதுக்கு இறக்குமதிக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னும் இல்லை விட்டுட்டாங்க சரியா அதை விட்டு வச்சிருந்தாங்க பார்க்கல மக்கா மதினாக்கு மட்டும் கொஞ்சம் வாடுறது அங்க கொஞ்சம் இன்கம் இருந்தது அங்க வந்து இன்கம் இருந்தது கொள்கை பற்றும் கொஞ்சம் இருந்திருக்குமே அதுக்காக மக்கா மதினால கொஞ்சம் கை வச்சா மட்டும் கொண்டிருந்தது அன்புள்ள சகோதரர்களே சூஃபித்துவத்தால் இந்த சமுதாயத்தை முட்டிக்கலாம் என்ற கட்டம் நெருக்கமான கட்டம் நீங்க நினைச்சு பாருங்க அந்த காலகட்டத்தை அந்த கட்டத்துல தான் அல்லாஹூத்தாலாம் இந்த ஏகத்துவம் என்ற கொள்கை எங்கிருந்து என்ன செய்யலாம் வேலை வைக்கிற இது வந்து வேற ஊர்ல வந்து எடுபட்டு இது எங்கேயாவது பாகிஸ்தான்லையோ அல்லது எமன்லயோ அல்லது சைனால வந்திருந்தா கன்ஃபார்மா இதுக்கு வேற பேர் சூட்டி முடிச்சிருக்கலாம் மக்கா மக்காமதினால சவுதி அரேபியால முஸ்லீம்கள் இலக்காக பார்க்கக்கூடிய முக்கியமான இடத்துல எலும்பினதுனால ஆனா அது கணக்கும் எடுக்கல பொருளாதார ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கல என்றைக்கு இது பலமான ஆட்சியாக மூன்றாவது சவுதியாக இருக்கிற நேரத்தில் பலமான ஆட்சியாக அப்துல் அசீசால கொண்டு போட்டிருக்கிற நேரத்தில் இந்த பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அன்றைக்கு தான் தலையில கை வச்சாங்க ஏன் ரெண்டு பிரச்சனை கருவா ஏலம்டா வெட்டி கொண்டு போனதோட முடிஞ்சிடலாம் இது பெட்ரோல் சண்டை கூடாது

இதுதான் நம்ம இன்றைக்கு எல்லாமே ஓடுது அப்படி என்றதுனால அன்றைக்கு அவர்களால் செய்ய முடியாத உச்சகட்ட வேலை சண்டை பிடிக்க முடியலை கொள்ள முடியல அமெரிக்காவுக்கு என்ன செய்ய முடியல செய்யலாம் முடியலை ஆக்கி கொள்வோம் நட்பாக்கி கொள்வோம் சவுதிக்கு அமெரிக்காவில் இருந்த தேவை என்றாங்க அப்படி தேவையே இருக்கல அமெரிக்காவுக்கு சவுதி இருந்த தேவைதான் நிறைய இருந்தது இந்த முக்கியமா இந்த மசகு எண்ணெய் பெட்ரோலியம் அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி அவனுக்கு தேவைண்டா இங்க பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு அபிவிருத்தி செய்ய வேண்டி இருந்தது அபிவிருத்தியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அவன் அந்த என்ன செய்வாங்க பயன்படுத்தி கொண்டா நாடு வளர்ந்துகிட்டே வருது வளர்ச்சி அவனுக்கு தடுக்கவும் இயலாது சண்டை பிடிச்சா என்ன கிணறு பாதுகாக்கிற பெரிய போராட்டமா இரண்டா உலக உலகமாக வேற முடிஞ்சிச்சு ஐநா சபை பலஸ்தீனா பிரிச்சு கொடுக்கறதுக்காக போட்டா இதுக்கு சிக்கலா வந்து முடிஞ்சது இந்த ஒரு அம்சம் வளர்ந்து வளர்ந்து வார நேரத்தில் இந்த வளத்தை வச்சு உலகம் ஃபுல்லாக ஏகத்துவ கொள்கை என்ன செஞ்சது பரத்தப்பட்டது தவஹீது முழக்கம் என்ன செய்தது பரத்தப்பட்டது ஷைத்தானுடைய சதி தோல்வி அடைந்தது ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் சிலை வணக்கம் பிழை எப்படி பேசப்படுதோ அதே மாதிரி தர்கா வணக்கம் என்ன பிழை சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று பேசப்பட்டது தாங்க முடியாமல் ஆள்கள் வைத்த பேர் தான் வகாபிசம் தாங்க முடியாமல் அவர்கள் வைத்த பேர் தான் முகமது இசமன் தானே வைக்கணும் சட்டப்படி முகமது இசமன் வைக்கணும் அவருடைய பேர் முகமது பின் அப்துல் வஹாப் இப்போ முகமது இசமன் வைக்கணும் காதியான் இசமன் வச்ச மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த பேர் வைக்கணும் இதுக்கு வைத்துக் கொள்ளையில முகமது இசமனா திருப்பி அது அங்கதானே போகுது அதனால வஹாப் இசமன் பேர் வைத்தார்கள் பேர் வைத்தது மட்டுமல்ல இதை நம்ப வச்சாங்க யாரை நம்ப வச்சாங்க முஸ்லிம்கள்லயே இந்த மாதிரி தரிகா சகோதரர்களை நம்ப வைத்தார்கள் மக்கா மதீனா

மோசமான கொள்கைதான் மத்திய கிழக்கு அரசியல் என்பது அதுல மோத விட்டு முஸ்லிம்களை என அடிக்க எப்படியோ இது போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஆனா இந்த கொள்கை வளர்ந்தால் இஸ்லாமிய பிடிப்பு வளரும் எது வளரும் இஸ்லாமிய பிடிப்பு வளரும் என்று சொன்னா புதுசா ஒரு வருஷத்துக்குள்ள ரஷ்யால அகலு சுண்ண அவள் ஜமா ஆ மாநாடு நடந்தது என்ன மாநாடு அகுலு எங்க நடக்குது ரஷ்யாவில் அகுலு சுன்னா ஜமா மாநாட்டில் சவுதி அரேபியா கத்தார் போன்ற ஒரு சில நாடுகளை தவிர உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய பெரும் புள்ளிகளும் கலந்து கொள்றாங்க அதுக்கு ரஷ்யா கவர்மெண்ட் என்ன செய்து இது அகுலு சுன்னா ஜமா மாநாடா இருக்க வாய்ப்பு உலக மாநாட்டுக்கான ஒரு ஒரு அந்த ஊரில் உள்ள மக்கள் மாநாடு நடத்துறது வேற உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அந்த மாநாட்டுக்கு ரஷ்யா என்ன செய்யுது செலவழிக்கிறது அகலு சுண்ணா ஜமா மாநாடு அல்ல அகலு பிதா மாநாடு பண்புள்ள சகோதரர்கள் இப்ப திருப்பி இதை எழுச்சி அடைஞ்சிட்டான் இதுக்கும் அதாவது உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக கிளம்பியவர்கள் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக கிளம்பியவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்திய கோடாரி காம்புகள் நம்மளுக்கு கிடைச்சிக்கிற பேரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்திய கோடாரி காம்புகள் அப்படி இப்படி என்று என்ன பேரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள் ஆனால் முடியவில்லை இந்த இதை பார்த்து பார்த்து யமன்ல ஒரு எழுச்சி அங்க என்னது அதாவது இந்தியாவில் எழுச்சி அந்த அங்க ஆங்காங்க பகுதியில் உள்ள எல்லா பகுதியிலும் எழுச்சி வந்து இன்றைக்கும் மாஷா இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பெரிய எழுச்சியை நோக்கி என்ன செய்து போய்கின்றது என்ன செய்வது என்ன செய்வது என்று யோசிக்கின்றவர்கள் புதிதாக கண்டுபிடித்த ஒரு விஷயம் தான் போகுது ஏகத்துவம் அதால தானே வளர்ந்துட்டு போகுது வகாபி இவர்களோடு சம்பந்தப்படுத்தி ஒரு செக்ஷனை உருவாக்கணும் ஏகென சூபித்துவத்தால முடிச்சிட்டோம் ஆனா இவர்களுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுத்துவதாக இருந்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி சலஃபி தீவிரவாதம் இன்றைக்கு இங்களை சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மொத்தமான தீவிரவாதத்துடைய பின்னணி எல்லாம் இந்த தூண்டுதலாம் என்ன செய்ய நடக்குது அவங்கள அவங்க சொல்லுவாங்க சரியா இருப்பாங்க அதெல்லாம் சரியா இருப்பாங்க ஆனா அவனை கொள்ளு இவனை கொள்ளு முஸ்லிம் நாட்டிலே என்னது குண்டு இப்படி நடத்துறவங்களா இருப்பாங்க இப்ப நல்லா விளங்குதா இல்லையா பார்த்தீர்களா வகாபிகள் இரண்டு வகை சலஃபி இப்ப ரெண்டா பிரிச்சு எழுதுறாங்க நம்ம மக்கள் எழுதுறாங்க அசலபியத்துள் ஜிஹாதியா என்னது ஜிஹாது செய்யும் சலபிகள் ஜிஹாதுக்கு எதிரான சலபிகள் இப்படி என்று பிரித்து ஒரு நாடகம் என்ன செய்து போய் கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இதை நான் சொல்வதற்கான காரணம் நாங்க வந்து செய்தான் நம்மளோட மட்டும்தான் சண்டை பிடிச்சிக்கலாம் நினைப்போம் தொலை போக அமைக்கிறதுக்கு நோம்பு வைக்க அவன் வந்து ஒரு பெரிய உலகத்தோட என்ன செய்யறான் சண்டை பிடித்துக் கொண்டு எங்களோட வந்து எங்களை ஒரு நுகர் தோலா மாக்குற மட்டும் தான் அவனுடைய லட்சியம் நினைச்சிடக்கூடாது டோட்டல் சமுதாயத்தை என்ன செய்யணும் இல்லாமல் ஆக்கணும் என்கின்ற ஒரு கோட்டில செய்தான் என்ன செய்யறான் போய்கொண்டு உலக சதி ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் இப்ப நான் இப்படி பேசுறது அப்படியே எப்படி பாப்பாங்கன்னா இவரை செய்தா மாத்திட்டான் யார என்ன விளங்கிட்டா அப்படி இப்படி என்ன மட்டும் இல்ல இப்படி பேசக்கூடிய எல்லாரையும் எப்படி பாப்பாங்க அதாவது இவங்களை மாத்திட்டா பாத்தீங்களா யூதர்களுடைய நாக்கால் இவர் என்ன செய்யறார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்களை என்ன வைக்கக்கூடிய அளவு அமைப்பில் என்ன செஞ்சுட்டாங்க இதை கொண்டு போய் விட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையை சொல்ல போனால் ஒரு பித்னாவுடைய ஒரு சூழ்நிலை குழப்பமான ஒரு சூழ்நிலை செய்தான் என்னென்ன சதியெல்லாம் செய்வான் அதாவது இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாம போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வரலாற்றை இது நான் இன்னொரு வகையில சொல்றேன்னு சொன்னா இந்த வரலாற்றை இந்த புதுசா வந்து இந்த எலும்பு நாட்டி சொல்லி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது இது ஒரு மூணா கட்டமா வச்சுக்கோங்க ரெண்டாவது சொன்ன அந்த வகாபிசத்துக்கு அடுத்ததாக மூணா கட்டமா பாத்துங்க எலும்பு நாட்டி என்று போயிட்டு இருக்குது அதே கூட முஸ்லீம்களை கொஞ்சம் நிறைய பேர் நம்பி இப்போ இலுமினாட்டி தான் இந்த உலகத்தையே படைச்சி ஆண்டு கண்டிக்கிற மாதிரி நம்பி கண்டிக்கிறாங்க எப்படி முடிஞ்சது இலுமினாட்டி தான் இப்பெல்லாம் அந்த பதிமூணு பேர் பதிமூணுலேருந்து ஆறாயிரம் பேர் இவர்கள் தான் நாங்கள் மௌத்தாயினாலும் காரணம் உசுரோடு இருந்தாலும் காரணம் நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இதாக கொண்டு போய் சிறுக்கில் முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும் இலுமினாட்டி என்று ஒன்று உறுப்பு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய நினைவுங்களே ஆனால் உலகத்தில் உண்மை பெரிய ஒரு டிக்டேட் டிக்டேஷிப் நடந்துட்டு இருக்கு உண்மை என்ன ஒரு பெரிய பொருளாதார முதலைகள் உலகத்தில் கண்டிக்கிறேன் அதுக்கான பெரிய ஃபண்டு பண்ணப்படுது எஜுகேஷன் உண்மை ஆனால் இந்த இலுமநாட்டி என்கின்ற பகுதி வந்து நல்லா விரிவாக பத்து மணத்தியாலம் போட்டு பேசினது யாரு யாருக்கு தெரியும் தமிழ்ல பெஸ்ட் பெஸ்ட்டாக பேசினது பாஸ்கர் பத்து மணத்தியாலம் அப்படி உட்காந்து ஒரே இடத்துக்கு இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம் ஆனால் அதுல நீங்க காதாள கலவுற அளவுக்கான சில விஷயங்கள்லாம் பேசுவார் சரியா நம்ம முடியாத பொய் பொய்கள் எல்லாம் பேசுவார் பொய்ன்னு அவர் பொய் பேசணும்னு நினைக்கல அவரால் அவ்வளவுதான் அதை என்ன செய்ய முடியும் யோசிக்க முடியும் அழைப்பில் பேசுவார் சில உண்மைகளும் இருக்கு அவன் வாசிச்சவரால் இப்ப நானாவது ஒரு உள்நோக்கத்தோட வாசிக்கணும் வாசிச்சு அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் பாத்துட்டு என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க எலும்பு நாட்டி ஆனா இந்த மக்காவும் மதினா அவங்களுக்கு மாத்த கிடைக்கல என்னது அவர் ஒரு அதாவது ஒரு ஜென்ரலா ரீட் பண்றார் இந்த செஷனுக்கு வரல இத மாத்த கிடைக்கல மக்கா மதீனாவை மாத்த கிடைக்கல அடுத்த டாக்கெட் இந்த மக்காவும் மதீனாவும் தான் மத்த எல்லாரையும் மாத்திட்டாச்சு வத்திக்கான மாத்திட்டாச்சு எல்லாரையும் அப்ப ஒரு பொதுவாக ரீட் பண்ற ஒரு ஆள் கூட எங்க வந்து முடியுறா இங்க என்னமோ ஒரு சேஞ்ச் பண்ண கிடைக்கல என்ற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன செய்ய வந்து முடியுறானா இல்லையா அப்போ அதை வாசிக்கிற நேரத்திலே அவனுக்கு விளங்குது இங்க என்னமோ ஒரு மாற்றம் செய்ய கிடைக்கலையே அப்படி என்கின்ற ஒரு உண்மையை என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த இலுமநாட்டி என்று பேசுறவங்க கூட இந்த பகுதியில மாற்ற முடியவில்லை அப்படி என்ற ஒரு செக்ஷன் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் என்ன எடுத்தாலும் ஒரு கண்ணை போட்டு காட்டிடுவாங்க அதுல இந்த கண் தான் அப்படின்னு சொல்லி அது உலகத்துல ஆரம்ப காலத்திலிருந்து செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்றது விளங்கிட்டா பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு ஒத்த கண்ணை யூஸ் பண்ணுவோம் இதை தஜ்ஜாலோட சம்மந்தப்படுத்தி விளங்கிட்டா ஒத்த கண் வாரான்னு அதோட சம்மந்தப்படுத்தி அப்படி எப்படி சம்மந்தப்படுத்தி ரிலேட் பண்ணி விடலாம் தானே எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட என்ன செய்யலாம் ரிலேட் பண்ண இது செக் வரலாற்றை பாரு கட் ஐயுடைய வரலாற்றை நீங்க பாருங்க அது வந்து என்ன ஆரம்ப கால காலத்திலிருந்தே என்ன செஞ்சு இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இலுமநாட்டிய வரலாற்றை நீங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இப்படி ஒரு கோர்வையை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கொள்கை தூய்மையாக இருக்குது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்யறோம் நான் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாங்கள் பொது வழியில் போற நேரத்தில் அதாவது தனிப்பட்ட ரீதியான போராட்டங்கள் தனிப்பட்ட ரீதியான மார்க்க உரைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் எங்களை மாற்றம் விஷயங்களை எனவே ஒரு ஒரு இந்த விஷயத்தை அளவுக்கு மனதில் வைத்து நாங்க ஒரு கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா எப்படி எங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ சீர்திருத்திக் கொள்ளணும் நான் ஒழுக்கமாக வாழணும் ஏகத்துவத்தோடு வாழணும் ஹக்கை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் நேர்மையான முறையில் வாழ வேண்டும் மக்களை விட்டுக் கொடுத்து மன்னிச்சு வாழ வேண்டும் இப்படி என்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்க ஒரு முஸ்லீமுடைய என்னென்ன சவால்கள் என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது அறிவு ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய வேண்டும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் நீ பாதிக்கப்படாது விட்டாலும் கூட அடுத்த ஜென்ரேஷன் என்ன செய்யும் பாதிக்கப்படும் உனது பிள்ளைகள் உனது சமூகம் உனது ஊர் நிச்சயமாக என்ன செய்யும் பாதிக்கப்படும் எனவே அன்புள்ள சகோதரர்களை இப்ப நான் சொல்ல வந்த இந்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த இலட்சிய இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு இலட்சிய பயணம் இருக்குது அந்த சமுதாயம் தான் அல்லாஹுத்தாலா சொல்லிட்டு அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும் அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும் அல்லாஹு சொல்லிட்டான் ஆனா அந்த சமுதாயம் போற அந்த இந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயத்தை உதாரணமா ஒரு கப்பல்ல போறதாக ரசூல ஒப்பிட்டாங்களே ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பிட்டாங்க இஸ்லாமிய சமுதாயம் கப்பல்ல போகுது இந்த கப்பல் வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாத அதிசயம் என்ன சொல்லுது அடைஞ்சே ஆகும் இந்த கப்பல் என்ன செய்யும் நீ புயல் அடிச்சு திசை திருப்பினாலும் சரி அந்த கப்பலை வந்து என்ன செஞ்சாலும் சரி இந்த கப்பல் என்ன செய்யும் வெற்றி என்ற துறைமுகத்தை அடையும் ஆனால் எங்களுடைய லட்சியம் நாங்கள் வெற்றி அடைகிறோமா இல்லையா என்பது அல்ல எங்களுடைய லட்சியம் எதிர்க்கணும் நம்ம வெற்றியை அடைகிறோமா இல்லையா என்கின்ற ஒரு அம்சம் அல்ல எதாக இருக்க வேண்டும் எத்தனை பேரோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம் அடைகிறோம் எவ்வளவு தூய்மையோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம் அடைகிறோம் என்பதுதான் எங்களது மிகப்பெரிய இலட்சியமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப ஏனென்றால் இப்ப நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா எப்படியாவது கப்பலை ஓட்ட நான் மட்டும் சேர்ந்தா போது மட்டும் போனா எப்படி இருக்கும் என்னது நான் போறேன் அலமது இல்லா எவன் வராட்டியும் நான் என்ன செஞ்சுட்டேன் வந்து சேர்ந்துட்டேன் என்பது நிச்சயமாக வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல என்னோடு எனது குடும்பம் எனது மனைவி எனது ஊர் மக்கள் என் சமூகம் அந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும் அடைய வேண்டும் அப்படி போறதாக இருந்தா ஒருவர் ஒருவருக்கு சார்பாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன உதாரணம் தான் சொன்னது என்ன சொன்னது கீழே ஒரு குரூப் இந்த மேலுக்கு போய் ஏன் தண்ணி எடுத்துட்டீப்பான்னு கீழே ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னா அவன் கீழே தானே போடுறான் நம்ம மேலுக்கு என்ன செய்யக்கூட உட்கார மாட்டோம் தானே எப்படி நிச்சயமா உட்கார மாட்டோம் சரியா ஆனால் இப்போ இருக்கிற பலகீனத்தை பார்த்தா அப்படி உட்கார்ந்தான் உட்காந்துருவோம் மூளைக்கு இதே மூள் கடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அது வரைக்கும் நிம்மதியா வாழ்வோம் அந்த லெவலில் இருக்கிற மாதிரி வணங்குது ஆனால் அப்படி உட்கார மாட்டேன் கீழே போய் அவனை நிறுத்தி அடைச்சு இந்த வேலை செய்யுமே இந்த வேலை இந்த சமுதாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நஜாத் என்னது அதாவது எங்களை காப்பாற்றும் அது எனவே அன்புள்ள நாங்கள் பெற்று என்ற பாதை அடைவது நிச்சயம் ஆனால் எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள் எங்க சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இவைகளை பற்றி ஒரு வாசிப்பு ஒரு அறிவு இருக்கணும் ஆனா கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா எங்கள நிறைய பேர் இது சம்பந்தமாக அறிவு இருக்கிறது நினைக்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக வாசிப்பு இருக்கிறது நினைக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா ஒரு கற்றையை வாட்சிட்டு இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு கற்றை வந்துடுவீங்களே வாச்சு முடிச்சோடனே அவருக்கு என்ன சந்தோஷம் டா டோட்டலா அதை பத்தி கடைசியிலிருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லாக வாஸ்ட்டு இதை பற்றி மற்றவனுக்கு தெரியாதுன்னு தெரியாது நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீலிங்கில் தான் என்ன செய்யறது அதை பற்றி கரை கண்டது போன்ற ஒரு நிலைக்கு என்ன செய்வார்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு ஏமாற்ற அறிவு ஏமாற்றத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பார்க்குறோமா இல்லையா ஒரு கற்றையை தான் வாசித்து பார்க்க ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமா ஆனால் அதை பற்றி துறை போனது மாதிரி அதை பற்றி பேச நினைக்கிறாரு எனக்கு எவனா மைக் போட்டு தர மாட்டான்னு நினைக்கிறாங்க விளங்கிட்டா எப்பயாவது பேச கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க அழி சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகிற ஒரு விஷயம் இது இந்த மாதிரி நடந்தேன் சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் ஒரு சகோதரர் மார்க்க பற்று மார்க்க உணர் எல்லாம் இருக்குது வேகமாக வந்து சொல்றாரு மகதி ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி மகதி ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குள்ள இப்ப எப்படி இருக்கும் அப்ப ரெண்டு எப்படி நீங்க ஏத்துக்கல மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா கரெக்டான முடிவு எந்த இது புல் ஆய்வு நடந்திருக்குது என்ற இப்ப இந்த நேரத்திலே முதலாக பொதுவாக இது சம்பந்தமா வாசிப்பு செஞ்ச ஒரு ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம மடையனா மாறி நடக்கிறது ஏன் தெரியுமா இப்ப நமக்கு அங்கனைக்கு வாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு எதுவும் வராது ஏன் ஒருத்தர் வந்து அப்படி சொன்னா நமக்கு ஒரு பெரிய தடமாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள கன்ஃபர்மா குர்வான்ல இல்லைன்னு தெரியும் ஹதீஸ்ல இல்லைன்னு தெரியும் எந்த இஸ்லாமிய அறிஞரும் சொன்னலன்னு தெரியும் ஆனால் அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா மகதியை பத்தி அவருக்கு தெரிஞ்சது மகதியுடைய பெயர் பிரசூலாக பரம்பரையில் வருவாரு காபுத்துல வச்சு அவருக்கு பையத்து செய்யப்படும் இதுதான் இப்படி சொன்ன உடனேயே சுபகான் யார் எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா அதை பத்தி வாசிச்ச ஒரு அளவுக்கு பிரச்சனை வரும் நான் வரலாற்றுல படித்த அளவுல நூத்தி நாற்பத்தி சிச்சம் மகதிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது எத்தனை மகதிகள் நூத்தி நாற்பத்தி சிச்சம் பேருக்கு மகதி என்று வாதிட்டிக்கிறாங்க சாரி நூத்தி நாற்பது சிச்சம் பேர் மகதின்னு என்று வாதிட்டிக்கிறாங்க கடைசியா வாதிட்ட பகுதி வந்து ஃபித்னத்து ஜுஹைமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளை காபத்தூர் கால பூந்தது அவர் மகதி தான் அவங்க யாரு இங்க இருந்த நல்ல உள்ள அதாவது ஷேக் பின் பாசோட நல்ல தொடர்பு இருந்த ஜுஹைமான் போன்ற நல்ல படிச்சவங்க ஆனா என்ன நடந்தது அதுல ஒரு பேர ஒரு ஆள் பேர்ல இருந்திக்கிறார் சரியா அவருடைய பேர் அதே மாதிரி அகமதோ முகமதோ கஹ்தானியு முடியும் அப்படி அப்துல்லா என்ன பேர் சரியா முடியும் சரியா அந்த ஹதீஸ்ல வர மாதிரி பேர் அவருக்கு இருந்துட்டு இயல்பா இவங்க மார்க்கப்பட்டு ஓவர் நம்ம தீனோடு இருக்கிற படத்து நீங்க மகதியாக வாய்ப்பு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க சும்மா நினைச்சுப்பா நம்மளுக்கு அப்படி ஒரு போஸ்ட் கிடைக்க இவ்வளவு கஷ்டம் சொன்னதோடு அவரை நம்ப வச்ச உடனே அவர் நம்ம மகதியாரிக்க வாய்ப்பு பாரு அதாவது ஒரு நாள்ல சரி வராது ஒரு தொடர்ந்து இப்படி சொல்லி சொல்லி அவருக்கு மகதியிட ஒரு சூரத்து விளங்கிட்டு அவர் அங்க போக சொல்லி சரியா ஒரு ஆறு பேரை இறக்கி விட்டு ஆயுதங்களோடு போய் இறங்கி மக்கள் எல்லாம் பணைய கைதிகளாக வச்சு நடந்த பெரிய ஒரு இதுதான் ஒன்பது பேர் அங்க என்னது அதே இடத்துல கொல்லப்பட்டாங்க அதுக்கு சொல்ற பித்தனத்து ஜுஹைமான்னு சொல்லி அப்ப அதுல தப்பினவர்கள்ட்ட எல்லாம் பேட்டி கேட்டா இப்படித்தான் இந்த ஹிஸ்டரி வந்துச்சு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அநியாயமா நல்லா இருந்த ஒரு நல்லா இருந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சின்ன இதை போட்டு அந்த குரூப்பை முடிச்சாச்சு அந்த குரூப்பை முடிச்சாச்சு இவனெல்லாம் கெட்டு போற மாதிரி விலங்கல்ல அப்ப கெட்டு போக வைக்கிற ஒரே வழி மகதியை போட்டு செய்தியை முடிச்சிடுற புதுசா ஒரு மகதி வந்தாரு இலங்கைக்கு இன்டர் கண்டின் ஹோட்டலா தங்குவார் அவரு விளங்கிட்டா ஆனா மகதி என்ன செஞ்சாரு அப்போ சொல்லி தெரிஞ்சாரு இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இதை ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வருவார் வருவாரு அந்த அறிஞர் அவர் ஒரு பலஸ்தீன் அறிஞர் பேரேன்னு சொல்லி புக்கெல்லாம் எடுத்து காட்டி எல்லாம் சொல்லி பார்த்தா சரியா அது குரான் வசனத்தை என்ன எண்ணின உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருதாங்க எதையோ எதையோ முன்னுக்கு போட்டு ஒரு கல்குலேட் ஒன்று பண்றாரு அந்த கம் அல் குரானில் கம்ப்யூட்டர் கண்டு அதிசயமான ஒரு புக் ஒன்று போட்டாங்களே தமிழ் சரியா அந்த கணக்கை பார்த்து காட்டி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருது பார்த்தா மகதிவார் இப்போ நான் எனக்கு ஒன்னு விளங்கல அவர் சொன்னது ஆனால் இப்போ பிரம்மி ஜெயிக்கிறேன் கடைசி நீங்கள் சலப்பியான்னு கேட்டார் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுட்டார் சரி உங்களுக்கு இதெல்லாம் விளங்க நான் இப்போ ஒரு ச தனிப்பட்ட சம்பவத்தை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது இது சொல்ல வந்த என்னன்னா மனித அதாவது இப்படி இருந்து என்று இந்த சிந்தனை போக்கு இது சமூக பார்வை அல்ல முதல் விஷயம் விளங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு மார்க்க அறிவிக்கணும் அதில் முதல் செய்தி மகதி அல்லாவுடைய தூதரை விட சிறந்த ஒரு ஆளாக என்ன செய்யப்படுறது இல்லை இருக்க போறது இல்லை இமாம் சுஃபியான சௌரி சொல்றாரு உங்கள் வீட்டுக்கு முன்னால மகதி நடந்து போனாலும் அல்லாவுடைய தூதர் ஒருவருக்கு மையத்தை எப்படி இருந்தால் செய்யணும் என்று சொன்னாங்களோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க செய்யணும் மற்றபடி மகதி மகதி தான் மகதி வந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை அல்லாஹ் அல்லா ரசூலும் என்ன செய்யல சொல்லல மகதி வரணும் என்ன நடந்தாலும் மகதி வரட்டு நம்ம இப்ப என்னதான் செய்ய இப்படி என்ன சொல்லிட்டு கூடாது நம்ம வாழணும் இங்க அதுக்கான போராட்டம் அதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் அதாவது தனது சொந்த அறிவில் என்ன இப்பதான் இதை பார்த்து இது ஒன்பது நாற்பது அஞ்சுலயே சரியா அப்ப அன்புள்ள சகோதரர்களே நம்ம சொந்த அறிவிலேயே என்ன நம்ம இருந்துடக்கூடாது ஒரு விஷயத்தை பார்க்குற நேரத்தில் புதுசா படிக்கலாம் தேடலாம் ஆனா நம்ம சொல்ற கருத்தால் இந்த சமுதாயத்தை ஒரு பெரும்பகுதி வழிகட்டு போகுமாக இருந்தால் கொஞ்சம் மௌனமாக என்ன செய்யணும் இருக்கணும் என்னடு கேட்கணும் என்னடு கேட்கணும் சொல்ல வேண்டும் மக்கள்கிட்ட படிக்காம ஒரு விஷயத்தை சொல்றதுனால நீங்க நாலு பேர் பேசிட்டு போயிருவீங்க ஆனா பின்னால நாலு பேர் அதை பின்பற்றதுக்கு வந்தாலும் அத்தனை பேருடைய பாவம் நம்ம தலையில என்ன செய்யும் வந்து நிற்கும் எனவே நாங்கள் எப்படி எங்கள் சுய வாழ்க்கையை திருப்தி அதாவது திருத்தி கொள்ள பாடுபடுகிறோமோ எமது குடும்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படி பாடுபடுகிறோமோ எங்களுடைய தலையாய கடமைகள் உண்டு ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் சமூக பிராணி என்று சொல்லுவாங்க என்ன அவன் ஒரு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றது இஸ்லாம் என்ன செய்யல எங்கேயும் அனுமதிக்கவில்லை அதனால இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தான அம்புகளுக்கு எதிராக நாங்க படிக்கக்கூடிய மக்களாக யோசிக்கக்கூடிய மக்களாக தேடக்கூடிய மக்களாக மாறணும் அதுல மிக முக்கியமான விஷயம் நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாது என்றது நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாது என்றது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நடைமுறை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது சரியே வராது என்கின்ற ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் சமூக என்றால் ஷைத்தான் ஒரு சமூக சமுதாயத்தில் கேட்டு வாழ்றவரை விட பிரச்சாரம் செய்து வாழ்றவரை என்ன செய்வான் தாக்கல் வச்சிருப்பான் பிரச்சாரம் செய்து வாழுகின்றவரை இமாம் சுஃபியான சௌரியும் அடுத்த புதையில் ஐயாதும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க உட்கார்ந்து மிச்ச நேரம் பேசி பெரும் அறிஞர்கள் ரெண்டு பேரும் அந்த அறிவும் அவ்வளவு பெரிய அறிவு அவர்கள் பேசி பேணுதலானவர்கள் பேசி கொண்டு ரெண்டு பேரும் எழும்புறாங்க எலுமின உடனே சுஃபியான சௌரி சொல்றாரு இது ஒரு பரக்கத்தான ஒரு மஜிலிசாக இருக்க வேண்டிய நான் வாக்கிறோம் சொன்னார் புத எலிபடி சொன்னாரு இதுதான் சைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிசாக இருக்கும் நான் யோசிக்கிறேன் அவர் ஏன் சொல்றார் நம்ம ரெண்டு பேரும் படித்த மக்களாக உட்கார்ந்தோம் நானும் படித்தவன் என்ற அடிப்படையில் பேசணும் என்பதற்காக உங்களுக்கு அழகுபடுத்தி இருக்கிறேன் நீங்களும் படித்தவன் என்று பேசணும் இடத்துக்காக எனக்கு அழகுபடுத்தி இருக்கிறோம் அப்படி இல்லையான்னு கேட்டான் அப்படிதான் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் முகஸ்துதி கொஞ்சம் அங்கே என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது எனவே இது சைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜரிசாக இருக்குமோனு நான் பயப்படுகிறேன் இது பேணுதல் உள்ள மக்களுடைய உணர்வு எந்த இதுலையும் யார் சொன்னாலும் கேட்காத உணர்வு உள்ளது பேணுதல் அற்ற உணர்வு அதாவது கேட்காமலேயே சொல்லாமலேயே தனது உணர்வு குடுத்தக்கூடிய அந்த உணர்வு இது அது ஈமானியத்துடைய உச்சகட்டம் அவர்கள் ஒன்னா நிராசை அடையலை விரக்தியில தெரியல ஆனா எதுலையும் அளவுக்கு திருப்தி என்ன செய்யல அடையல் அப்படி எலும்புற நேரத்தில் என்ன செய்ய அல்லாஹத்தால் இந்த மஜிலிசை பொருந்தி கொண்டு விட்டான் என்ற திருப்தியில் என்ன செய்யல எலும்பல்ல பொருந்தி கொண்டிருப்பானோ அப்படி என்கின்ற உணர்வோடு தான் என்ன செய்தார்கள் அவர்கள் எலும்பினார்கள் என்றதை பார்க்கிறோம் ஆனால் அன்புள்ள சகோதரர்களே எங்களிடத்தில் அப்படி இல்லை ஒரு சின்ன வேலையை தான் செய்வார்கள் ஆனா அறிக்கை மட்டும் ரெண்டு இது கிடைக்கும் அறிக்கை நாம் அது செய்தோம் ஒன்றும் செய்யல இது மீட்டிங் கூடி கலைஞர் தவிர அறிக்கை எழுதி ஒன்றும் இருக்கு ஆனால் பெரிய வேலை செஞ்ச மாதிரி என்ன செய்யும் மினிட்ஸ் என்ன செய்யும் இருக்கும் இந்த காலம் வந்து விளம்பரம் தான் என்ன அதிகமான காலம் செஞ்ச அந்த அவுட்புட் என்ன குறைவான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே முதல் விஷயம் சைத்தான் எங்களை இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக என்ன செஞ்சிடக்கூடாது மாற்றி மாற்றிவிடக் கூடாது என்பதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சைத்தான் இந்த சமுதாயத்தில் விளை அதை விளைத்துவிட்ட ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்ட சொன்னேன் குரு ஆண் பேசக்கூடிய மக்களை பற்றியான தவறான எண்ணங்களை விதைத்து அவர்களை இஸ்லாத்துக்குள்ளேயே என்ன செஞ்சது எதிரியாக்கினது அவர்களையே தீவிரவாதிகளை உருவாக்குற அமைப்புல எதிரியாக்கினது இன்னொன்று என்ன தெரியுமா செய்தான் செஞ்ச வேலை லிபரலிசம்னு சொல்லுவோமே அல்லது அல்மானியா என்று சொல்லுவோம் அரபுல என்னது அல்மானியா நமது நாடுகளும் செக்யூலரா அந்த செக்யூலரிசம் சொல்லுவோமே அதாவது மதம் வேறு ஆட்சி வேறு அத்தீன் வத்தவுலா அத்தீன் பத்தாவில் ஆட்சி அது போயிட்டு நீங்கள் வணங்குங்க தொழுங்க சுதூது செய்யுங்க வேண்டிய செய்யுங்க ஆனால் பள்ளிக்குள்ளே வச்சுக்கோங்க அது என்ன செய்யுங்க பள்ளிக்குள்ளே வச்சுக்கோங்க இங்கே சிறைக்கு என்ன சட்டம் அங்கே என்ன சட்டம் ஆட்சி எப்படி செய்யணும் யார் வரணும் இதை இங்கே என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது அப்படி என்று சொல்கிற இந்த செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை போக்க முஸ்லீம்கள் என்ன செஞ்சா விதைச்சா முஸ்லீம்களில் விதச்சி விதைச்சி விதைச்சி எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பிரிப்பு வந்துட்டா இல்லையா எதை எடுத்தாலும் தீன விட்டு என்ன செய்யறது பிரிச்சு பார்க்க கூடிய ஒரு தன்மை வந்து விட்டதா இல்லையா எங்களால் எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னா எங்களுடைய இங்க பயோல எல்லாம் என்ன அப்படி தான் இருக்குது ஒன்னும் இப்படி பேசலாம் இருக்குது அதை பத்தி பேச முடியாத அமைப்பு செய்தான் இரண்டாக என்ன செஞ்சுட்டான் பிரிச்சுட்டான் பிரிச்சது அதை நீங்க அந்த அந்த குத்தூரத்தை விளங்கணுமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள் என்ற பகுதியில அந்த ஆபத்தை நீ விளங்க சொல்றேன் அதுல முதலாவது இப்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா சவுதி அரேபியா அந்த சிந்தனை போக்குல முதல் பாதிப்பை சந்திக்க மற்ற நாடுகள் வந்து ஏற்கனவே ரெடி ஆகி அந்த கிரவுண்டுக்கு அதை இறக்கணும்னு வேலை செஞ்சிருவாங்க இங்க வந்து அது பாதி முதலாக இப்ப நம்ம நாட்டில் நம்ம என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது அதாவது பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு நம்ம அங்கு சாதாரண அறிவுகளோடு இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு எதிராக போராட்டம் கொடுத்து இல்லை அப்படி இருக்கக்கூடாது இஸ்லாமிய திருமண சட்டம் அப்படின்னு எவ்வளவு உறுதியாக நின்று கட்டிக்கிறோம் அது நம்ம நாட்டில் மட்டுமே நினைக்கிறீங்க இங்க பத்திரிகை பத்திரிகையா எழுதுற ஒரு பேப்பர்ல ரெண்டு பக்கம் வருது ஜவாஜுல் காசிராத் என்ன பால்ய வயது திருமணம் சவுதியில் தடை செய்யப்பட வேண்டும் சவுதி பேப்பர்ல எழுதுறான் எப்படி பால்ய வயது திருமணம் என்று அதாவது இதை வந்து முஸ்லீம் அல்லாத ஒருத்த வாசனத்தை பிரயோகிச்சா ஓகே அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவர் சொல்றாருன்னு சொல்லலாம் இஸ்லாமிய நாட்டில் அல்லது மற்றவர்களுடைய பாருங்கள் முஸ்லிம் நாட்டில் சரியா பத்திரிகையில ரெண்டு பக்கம் இதுக்கு ஒதுக்கி என்ன இதை நிறுத்தப்பட வேண்டும் பதினாலு வயசுல திருமணம் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும் பதினெட்டு தான் கொண்டு வரணும் அப்படி என்று எழுதுறான் பொது சட்டம் நாங்க என்ன செய்யறோம் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி உரிமை என்ன நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் இங்க என்ன அதை கொண்டு வர சொல்றாங்க அதை கொண்டு வர சொல்றாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சைத்தா அப்படித்தான சைத்தா வந்து மறுமை வரங்கிக்கிறவன் தானே நம்ம தான் அறுபது அவசரமா செய்ய நினைப்பா அவன் தான் நீங்க ரெண்டு ஜெனரேஷன் போன வந்தா போதும் இதுக்கு என்ன ஒரு ரெண்டு ஜெனரேஷன் வந்த போன இப்ப அடிக்கற்கள் என்ன செய்யறா நாட்டிக்கு வார ஒவ்வொண்டா இது பேசப்படுது எந்த அளவுக்கு போயிட்டு அப்படி என்று சொன்னால் கேட்கிறாங்க கேள்வி என்ன கேள்வி கேக்குறாங்க ஒரு வழி அடுத்து இன்னொன்னு என்னாலிபுல் விழாயா வழி கேன்சல் பண்ணப்பட வேண்டும் அப்படி ஒரு ட்விட்டர்ல அந்த டெக் போட்டு லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் என்ன செய்து போகுது அப்படின்னா என்ன வழி இல்லை கேன்சல் வழி இருக்க கூடாது நாங்களாக என்ன செய்யணும் திருமணம் முடிக்கணும் நாங்களாக வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகிறது இங்கே வழியாட போகணுமே நாங்களாக போகணும் நாங்களாக திருமணம் முடிக்கணும் நாங்கள் சுதந்திரமாக என்ன செய்யணும் அப்படி என்கின்ற இது போயிட்டு இருக்கு காதால் ஆரம்பத்தில் அப்படி சொன்னாலே பிரச்சனை வந்துடும் இப்போ சொன்னா பிரச்சனை இல்லை செய்யாம இருந்தா சரி என்ற லெவலுக்கு ரெண்டாயிரம் ஸ்டெப் வந்துச்சு சகோதரர் சும்மா இல்ல பேட்டி கொடுக்க ஒரு மணித்தியால ரெண்டு மணித்தியால பேட்டிகள் சேனல் போய்கின்றிருக்குது இப்ப இது நம்ம அங்க பேசிக்கிட்டு எங்க நம்ம நாட்டில் இது பொது சிவில் சட்டம் வரக்கூடாது எங்களுக்குரிய தனி செக்ஷன் எல்லாம் என்ன செய்ய அது இங்கே இப்ப பேசுறாங்களே இரண்டு அங்க சரியாக நான் நினைக்கிறேன் இங்கே சரியாயிரம் இருக்கும் எல்லாம் பேலன்ஸ் வந்து கடைசியில் என்ன ஆதாரம் காட்டுவான் நீங்க தான் அடிக்கடி சவுதி இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு இப்ப அங்கேயே வந்துட்டு அப்படி என்று அதனால தான் சொல்றேன் எப்பயும் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு குர்ஆன் சுண்ணா அல்லாத புத்தகத்துக்கு குர்ஆன் சுல்லா அல்லாத ஒன்றுக்கு வக்காலத்தை அதிகமாக வாங்கக்கூடாது கடைசியில் எங்களுக்கு எதிராக என்ன செய்யும் அது திரும்பும் நீங்கள் தான் குர்ஹான் அதிசா சவுதி தான் எல்லாம் உட்டாக இல்லைன்னு நினைச்சுட்டு இப்படி திரும்பிடும் எதுக்கு அளவாக தான் என்ன செய்யணும் இருக்கேன் எல்லாம் வாக்களி தவிர வேற எதுக்கும் உத்தரவாதம் என்ன இல்லை தலைகீழாக என்ன செய்யலாம் மாறலாம் இது போய்க்கின்றது அடுத்து என்ன போகுது இது பகிரங்கமாக சேனல் என்ன செய்யறாங்க போடுறாங்க பகிரங்கமா பேசுறாங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் டிரைவிங் டிரைவிங் வந்து தாராளமா என்ன செய்யலாம் பண்ணலாம் மார்க்க ரீதியாக அதுல பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சவுதி அரேபியாவில் அதை ஏன் வந்து தடை செய்து வைத்திருக்கிறார் இந்த சமுதாயம் அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒரு அமைப்புல வந்துட்டு அப்ப அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்றதாக இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் என்ன செய்யலாம் அதுக்கு எடுக்கலாம் அதுக்கு முன்னால வெளியில் உள்ளவங்க கேட்கறத விடுங்க இப்ப நாமளா என்ன செய்யறோம் வெளியே கேட்டா பதில் சொல்லிட்டு நினைக்கிறோமா இல்லையா அது வந்து நோக்கம் இதாண்டு அதை இவங்களே சொல்லல இப்ப விளங்கிட்டா இதுல ஒரு கணிசமான நபர்கள் அதை பேசுறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்ப இங்க சூறாண்டு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுல பெண்கள் நுழைக்கப்பட வேணும்னு என்று பேசினாங்களே இப்ப இருபத்தி ஒன்பது பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இருபத்தி பெண்கள் இப்ப இதை வந்து வேற பாருங்களே பெண்கள் போனதுனால இப்படி பேசுறாங்க பிற்போக்குவாதம் சொல்லிடக்கூடாது இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா என்ன பேசுறாங்க தெரியுமா இப்ப ஆரம்பத்துல சும்மா ட்விட்டர்ல பேசுனது இப்ப சூரா சபையில உட்கார்ந்து லேப்டாப் வச்சுட்டு பேசுறான் என்ன இது கொடுக்கப்பட வேண்டும் இது கொடுக்கப்பட வேண்டும் பேசுறான் அன்புள்ள சகோதரர்களே எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு அறிஞர் ஒரு குத்துபால என்ன செய்யறாரு சொன்னால் வைத்தியத்துறை படிப்பது அதாவது துயு அதாவது தியாகத்தை சொல்லிட்டாரு என்ன ரசூலா சொன்னாங்களே மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அது ஒருவர் யாரு அத்தையூஸ் தன் குடும்ப விஷயத்துல மானக்கேடான விஷயங்களை கண்டும் மௌனமாக இருப்பவர்கள் இப்போ இது படிப்பிக்கப்படுற நேரத்தில் இந்த மெடிக்கல் துறை படிப்பிக்கப்படுற நேரத்தில் அதுல என்ன செய்யலாம் இது போன்ற போன்றவை நம்ம மற்ற நாடுகளை நடக்குதா இல்லையா ஆபாசமான விஷயங்கள் அது இது அதை ஆண் அதை விளங்கப்படுத்துறது மிச்சம் இதெல்லாம் நடக்கும் நடக்காமலாம் இல்ல இது அவர் கொத்துபால என்ன செஞ்சிட்டாரு அதை சொல்ல வேண்டிய முறையில் அப்படி சொல்லலை அதை இப்படி சொல்லாம வைத்தியத்துறை வந்து துறை துறைன்ட்டார் அப்ப இவர் எங்க போவாரு அது பிள்ளை தான் சரியா அந்த வார்த்தை பிழை அது இப்படித்தான் படம் பிடிச்சி எடுத்தாங்களோ எடுத்து பூட்டுச்சு பேர் கேளுங்க மக்கா பத்திரிகை பத்திரிகை பேர் என்ன மக்கா சஹிபத்து மக்கால ஹாஃப் பேஜுக்கு போடுறான் எப்படி தெரியுமா இங்க இருந்து கார்ட்டூன் வாயில இருந்து எச்சில் தெறிக்குது இப்படி ஒரு கத்தி இப்படி கீழே உள்ள மக்கள் எல்லாம் இப்படி முகத்தில் என்ன செய்யறாங்க தடவை கண்டிக்கிறாங்க அதை எடுத்து அப்படின்னா என்ன கார்ட்டூன் சொல்லி நம்ம அங்க பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சு உசுரை விட்டு கண்டிக்கிறோம் இது என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க இதுதான் ஹத்தீபுகளும் கேட்கக்கூடியவங்களும் செய்கிற விஷயம் அவர் என்ன துப்பினாலும் முகத்தில் எடுத்து என்ன செய்யறது இவங்க பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சமுதாயம் தான் இது என்றதுதான் அந்த ஹாஃப் பேஜ் கார்டூன் கார்டூன் வரைஞ்சிக்கிறாங்க எந்த எதிர்ப்பும் இல்லை எதையும் காணா இதுக்கு பேர் என்ன இதுதான் இந்த செக்யூரலிசம் பண்றது இங்க வளர்ந்து வருது தூக்கிட்டு வராங்க அன்புள்ள சகோதரர்களை இது நம்ம நாட்டில் வரைஞ்சிருந்தா எங்கள்கிட்ட உள்ள அந்த அடி அடிமட்ட மார்க்கப்பட்டு நாம் எவ்வளவு கொந்தளிச்சிருப்போம் இங்க கொந்தளித்தார்கள் கொந்தளிக்கல மக்கள் கொந்தளித்தார்கள் ஆனால் நமக்கு வெளிப்படுத்துகிற காரணம் இந்த பகுதியால வந்தாலும் உள்நோக்கத்தை பயன்படுத்தி வேற எங்கேயா போயிருவாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி அமைதியாக வச்சுக்கிறாங்க இப்ப நான் சொன்னது ஒரு ஐந்தாறு விஷயங்கள் இத என்ன செய்யறாங்க வளர்க்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சுபஹானல்ல இந்த ஹை ஆ தடை செய்யப்பட்டுச்சு

இப்ப புதுசா ஒரு பகுதி திறக்கப்பட்டிருக்குது என்ன அதாவது என்ன நம்ம நாட்டில் சொல்றேன்டா இந்த அதாவது சொல்றோம் என்ன சொல்லுவோம் வெளிநாட்டு அவர்கள் வந்து சு சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு திறந்தாச்சு இப்ப சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு திறந்தாச்சு அதில் என்னென்ன நடக்க போகுது ஒன்று பயங்கரமான ஒரு பார்வையில மத்த சௌரல் இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு குரூப் அதை டெவலப் பண்ணி கண்டு மத்ததை கொண்டு வந்து போடணும்னு சொல்லுது இது நான் இப்ப இவ்வளவு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் அரசு இன்னும் மாறல்ல அதுல இங்குள்ள மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மாறல மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்று ஒரு போராட்டம் இல்ல ஆனால் இவங்களை யார் இந்த பேசுறவங்க யார் தெரியுமா பிஹெச்டி எம்ஏ பிஏ எங்க அமெரிக்கா யூகே இதெல்லாம் படிச்சு முடிஞ்சு அந்தந்த இடத்துல இருந்து சைத்தான் என்ன செய்யறான் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் தான் இப்ப எப்படி மூளை செலவு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க அன்புள்ள சகோதரர்களே இப்படி நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வரக்கூடிய இவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள் நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க இவர்களுக்கு எந்த வசனம் சரியாக பொருந்தும் தெரியுமா சொன்னாங்க ஹும் ரசூனா தீனா அவர்கள் எங்களில் உள்ளவர்கள் எங்கள் நாக்கை கொண்டு பேசுவார்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களை நரகத்தை தூக்கி போட்டுருவார்கள் யாரால அவர்களுக்கு பதில் சொல்வார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள் என்ற வசனத்துக்கு முழு அர்த்தத்தையும் இவர்கள்தான் முல்லாக்கள் என்ற வார்த்தையை சமூகத்துடைய உளமாக்களுக்கு யூஸ் பண்றாங்க எப்படி முல்லாக்கள் அப்படி என்ற வார்த்தையை சமூகத்தில் இருக்கக்கூடிய உளமாக்கலுக்கு முள்ளான ஒரு குரூப்பின் தான் யூஸ் பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனா பத்தாம் வந்தது இந்த பத்தை கடிக்கிற முசல் கடிக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடக்கூடாது வரக்கூடாது வருதா இல்லையா இவங்கெல்லாம் யாருன்னு நீங்க வச்சுக்க இந்த இந்த சிந்தனை போக்கோடு வளர்க்கப்பட்டவர்கள் அன்புள்ள சகோதரர்களே இதை நான் சொல்றதுக்கான காரணம் நான் பேசுகின்றது எந்த அளவுல பேசுறேனோ தெரியாது ஆனால் ஒரு கவலை அந்த கவலை இந்த சமுதாயத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இது வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழக்கூடாது ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஒரு அறிவியல் சிந்தனை போர் என்ன செய்யுது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் என்ன செய்யணும் யோசிக்கணும் சும்மா என்ன நடக்கிறது அப்படி என்ற பகுதியை யோசிக்க வேண்டும் இது வளருமாக இருந்தால் எனது பிள்ளை அதுக்கு இரையாகும் எனது குடும்பம் அதுக்கு இரையாகும் என் சமூகம் அதற்கு இரையாகும் என்ற சிந்தனை அடிக்கடி எங்கள்கிட்ட என்ன செய்யணும் கொண்டே இருக்க வேண்டும் வெறுமனை சத்தம் போட்டு உட்கார்றது அதை பற்றி படிப்பது அதை பற்றி தேடுவது நான் அதுக்கு எதிரானவனாக என்ன செஞ்சக்கூடாது இஸ்லாமிய சிந்தனை போக்கு எதிரானவனாக மாறிவிடக் கூடாது என்கின்ற கவனம் இது போன்றவைகள் எமது வாழ்க்கையில் என்ன செய்யணும் நிறைய ஏற்பட வேண்டும் இந்த அறிவை வளர்க்கணும் உங்கள்கிட்ட மூணு பிள்ளைகள் இருக்கிறதா அந்த பிள்ளைகளை எந்த லட்சியத்தோடு வளர்த்தால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சார்பான ஆயுதமாக வந்த என்ன செய்வான் முடிவாண்டு யோசிக்கணும் அப்படி யோசிக்கிற மாதிரி விளங்கலை பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சார்பான ஆயுதமாக வந்து யோசிக்கிற மாதிரி விளங்கலை என்ன யோசிக்கிறாங்க சொன்னா அடுத்த இருபது வருஷத்துல எது பாஸ்ட் மூவிங் இன்கம்ல அதுக்கான பிளேன் அத்திவாரம் கற்பே போட்டாச்சு இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை கிடைத்த மாதிரி என்ன செய்யல விளங்கவில்லை அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ஒரு புரிந்துணர்வை என்ன செய்யணும் தர வேண்டும் அசூல் அழகான செய்தி சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹூ பொருளாதாரத்தை கொடுத்து இந்த அறிவையும் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு அதை முழுமையாக செலவழித்து அதை சமுதாயத்துக்காக பாடுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ செஞ்சிட்டான் அவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி இருக்கும் கல்வி கூடங்கள் பள்ளி வாயில்கள் சமூக எழுச்சிகள் உதவிகள் என்று செஞ்ச ஒருவனுக்கு அவனுக்கு பல மில்லியன் கணக்கில் இருக்கணும் பெரிய கூலி இருக்கும் ஒத்த அதை பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா அவனுக்கு இருக்கி அவன் செய்கிறான் உழைப்பு எப்படியோ யாருக்கு தெரியும் அது வேற நம்ம சைட்டால போட்டுட்டு போய்கின்றிருப்போம் நம்ம செய்யறதும் இல்லை செய்கிறவனுக்கு ஒரு பின்னால சின்ன ஒரு நோக்கத்தை திருகி விட்டு செஞ்சிடறது போயிடுறது ரசூல் சலாசலம் சொல்றாங்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அவனை பார்த்துட்டு யாவா எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே எனக்கு இப்படி கட்டுவதற்கோ கொடுப்பதற்கோ கிடைக்கலையே அறிவு வளர்ப்பதற்கெல்லாம் கிடைக்கலையே என்று ஒரு கவலைப்பட்ட அதை ஆசை வைத்தால் ஹும் ஃபில் கூலியில் இருவரும் சமமானவர்கள் நான் ரசூல் சலால சலம் கூலியில் இருவரும் சமமானவர்கள் என்று சூழ்நாய் சலல்லா ஒளி வசல்லம் அவர்கள் சொன்னார் இதை விட ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா எப்படி ஹும் பில் அஜிரி சவா கூலியில் இருவருமே சமமானவர்கள் நினைச்சு பாருங்க சகோதரர்கள் ஒரு பெரிய ப்ரொஜெக்டுக்கு கோடான கோடி பணத்தை ஒத்த போடுறான் அதை பார்த்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க நம்மளுக்கு ஒரு பகுதி போட கிடைக்கல யாரா இருந்தா நிச்சயமா நான் என்ன செய்வேன் போடுவேன் நினைச்சால் எந்த துறையாக இருந்தாலும் சரி நன்மையான துறை இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை காட்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால் அஜிரி சவா அதே நேரம் இந்த சமுதாயத்தை ஒத்த அழிச்சு கண்டிக்கிறான் இந்த சமுதாயத்தை ஒத்த கெடுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரும் சமுதாயமே என்ன செய்யுது கெட்டு போகுது இத வந்து ஒத்த பார்க்கிறான் பார்த்து அவனு அந்த இடத்தை அடையோன்னு நினைக்கிறான் புகழ்ல இந்த மாதிரி கெட்டு போய் புகழ் அடையோன்னு நினைக்கிறவங்க ஹும் ஃபில் விஸ்ரி சவா பாவத்தில் அவர்கள் இருவரும் சமமானவர் என்ன ரசூல் சல்லா அலுவலம் பாவத்தில் அவங்களோட அந்த ஆசை வைக்கிறாங்களே என்ன உண்ட செய்ய நினைக்கிறது செய்யாமல் போகிறதில்ல இது லட்சியமாக மாற்றுறது அவர்கள் ஹும் ஃபில் ஃபில் விஸ்ரி சவா என்று ரசூல் லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் வாழ்வது அஜிருக்காக நாளை மறுமையுடைய கூலிக்காக அந்த நேரத்தில் எங்களோட கூலித்தட்டுக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நேரம் இருக்குது அதுக்கு எங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இந்த சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி அப்போ இந்த சமுதாயத்தில் மார்க்க ரீதியான மாற்றம் சமுதாயத்துடைய முன்னேற்றங்கள் சமுதாயத்துக்கு எதிரான இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள் இவர்களுக்கெல்லாம் நம்மளால் எவ்வளோ பங்களிக்க முடியும் என்று யோசிக்காமல் வாழக்கூடிய மனிதனுக்கு கூலி இருக்குது அப்படி என்றாலும் கூட அவனது வாழ்க்கையில் ஒரு இலட்சிய பயணம் உண்டு என்ன இல்லை அல்லாஹு தாலா அந்த எண்ணங்களை எங்கள் மனதிலே விதைக்க செய்து அவைகளுக்காக நாங்கள் படித்து மார்க்கத்தை படித்து மார்க்கத்தோடு சார்ந்த அந்த எதிரான சவால்களை எல்லாம் படித்து அதற்கு தீர்வாளராக நாமும் நமது பிள்ளைகளும் குடும்பமும் மாற வேண்டும் அதுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமியின் தௌஃபிக் செய்தி வழக்கும்